நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஆரோக்கியமான நூலகம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு சந்துக்குத்து வாஸ்து சாஸ்திரம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை: புகழ்ச்சி நல்லவனை மேலும் நல்லவனாக்கும், கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கும். இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். இரண்டு சந்துக்கள் ஒன்று சேரும் இடத்திற்கு நேராகவோ அல்லது பல சந்துக்கள் ஒன்று சேரும் இடத்திற்கு திரும்பும் இடத்திற்கு நேராகவோ வீடு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்துக்குத்து ஏற்படுகிறது. இதுவும் வந்து ஒரு வகையான தெருக்குத்து தான். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி உங்கள் பிளாட்டோ இல்லை வீடோ வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் ரோடு இருக்குது, ஒரு மூணடி ஒத்தையடி பாதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துக்கு வந்து தென்மேற்கு மேற்கில் படுற மாதிரி இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பாதை மட்டும் இருக்கும் வீட்டிற்கு போகக்கூடிய வழி, அது போன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது அந்த வீட்டிற்கு, இப்போது இந்த பிளாட் ஹவுஸ்ன்ற இடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மேற்கு தெருக்குத்தாக மாறிவிடும். இது போன்ற இடங்களிலும் இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, இது போன்ற ஒரு சந்துக்குத்து வருது அப்படின்னா அதுவும் தெருக்குத்துக்கு சமமான ஒன்று. அதனால் ஒரு இடம் வாங்கும் போதோ அல்லது வீடு வாங்கும் பொழுதோ நிச்சயமாக ஏதாவது சந்து இருக்கிறதா, அந்த சந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு வந்து தெருக்குத்தாக வருகிறதா அப்படின்றத பார்த்துட்டு வாங்குறது தான் சால சிறந்த விஷயம். தெருக்குத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நான்கு நல்ல தெருக்குத்துகள், நான்கு தவறான தெருக்குத்துகள் இருக்கின்றன. ஒன்று, வடகிழக்கு கிழக்கு, வடகிழக்கு வடக்கு நல்ல தெருக்குத்து, தென்மேற்கு தெற்கு நல்ல தெருக்குத்து, வடமேற்கு மேற்கு நல்ல தெருக்குத்து. அதே போல தான் சந்துக்குத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தில் வந்ததுன்னா இது நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். இல்லை மற்ற நான்கு பகுதிகள் தவறான சந்துக்குத்து எது அப்படின்னு பார்க்கும் பொழுது, வடமேற்கு வடக்கு, தென்மேற்கு தெற்கு, தென்மேற்கு மேற்கு, தென்கிழக்கு கிழக்கு வந்து தவறான விளைவுகளை கொடுக்கும். இப்போ உதாரணத்திற்கு வந்து வீட்டில் வந்து ஈசானிய பாகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வசிப்பவர்கள் கல்வி நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நன்மையை பயக்கும். அல்லது வடமேற்கு மேற்கில் வந்து தெருக்குத்து இருக்குது, நல்ல தெருக்குத்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக பொருளாதாரத்தில் வந்து சிறந்து விளங்குவார்கள். அதே போல் தென்மேற்கு மேற்கு அல்லது தென்மேற்கு தெற்கு பகுதியில் தெருக்குத்து இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் பொருளாதாரத்தில் வந்து ஒரு நஷ்டம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் வடமேற்கு வாயுத்தில் தெருக்குத்து இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள், வடமேற்கு வடக்கில் தெருக்குத்து இருக்கும் பொழுது சண்டை சச்சரவுகள் இது போன்ற விஷயங்கள் வந்து இருக்கும். அதனால் ஒரு மனையை வாங்கும் பொழுதோ அல்லது ஒரு வீட்டை வாங்கும் பொழுதோ அந்த வீட்டிற்கு ஏதாவது சந்துக்குத்து இருக்கிறதான்னு பார்த்துக்கோங்க. சந்துக்குத்து என்பதும் தெருக்குத்துக்கு சமமான அதற்கு நிகரான பலன்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். சந்துக்குத்து தானே இருக்குது, இது வந்து ரோடு கிடையாது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. சந்துக்குத்தும் மிகப்பெரிய பலன்களும் கிடைக்கும், பாதிப்புகளை கிடைக்கும். அது சரியான சந்துக்குத்தாக இருந்ததுன்னா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும், தவறான சந்துக்குத்தாக இருக்கும் பொழுது பாதிப்புகளை கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்துக்குத்து தெருக்குத்து இருக்கிற மனையை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நல்ல தெருக்குத்து நல்ல சந்துக்குத்து இருக்கக்கூடிய மனைகள் வீடுகள் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், தவறான சந்துக்குத்து தவறான தெருக்குத்து இருக்கக்கூடிய மனைகள் வீடுகள் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுகிறது. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம், எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.